தனித்திறமைகளை ஹேஷ்டாக் மோஜ் பண்ண ஹிட் கனல விளக்காட்டுங்க. 10 லட்சம் வர பணம் விழுங்க. லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். வர்றவ வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு எல்லாரும் எதிர்த்து நின்று இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு சினிமா வந்திருக்காரு. ஸோ இதை கேட்கறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி யாரும் வரலங்கிறது என்னோட சஜஷன். எதை வேணா நான் பண்றேன் சார், என்னை காட்டுங்க சார் அப்படின்னு சொன்னதுனால தான் சினிமா இவ்வளோ கேவலமாயிடுச்சு. கண்டிப்பாக இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. நான் எல்லாம் தெளிவாக கேட்பேன், ட்ரெஸ்ஸில் பண்ணணுமா இல்லை சீனில் வருமா இல்லை கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நெருக்கம் காட்டுவீங்களா இல்லை ட்ரெஸ்ஸு விலக வைப்பீங்களா எல்லாமே நான் டீட்டெயில்டாக கேட்பேன். அப்போ இல்லைம்மா நான் வந்து ரூமுக்கு வருவேன், நான் முடித்ததுக்கப்புறம் கேமராமேன் வருவார், முடித்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் வருவார், முடித்ததுக்கப்புறம் ஹீரோ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடணோன்னே நான் அப்படியே பயங்கர ஷாக்காக பார்த்துட்டு எனக்கு அழுவாச்சு மட்டும்தான் வந்து. என்னை பார்த்தா எப்படி தெரியும் தெரியாது, எனக்கு கிளாமர் பண்றீங்களா, அந்த ட்ரெஸ்ஸே வந்து இதோட மட்டும்தான், இங்க கீழே இதோட மட்டும்தான் அப்படின்னா கிளாமர் இல்லடா அது விட்டு படம், ஏன் இதுக்கு கீழே இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா, நான் கேட்கிறேன் அதுக்கு கீழே நடிச்சா அது படம் ஓடாதா, இல்ல நான் காட்டுற கிளாமர் தான் படத்தை தூக்கி நிறுத்துமா, எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். பட் இப்போ நீங்கள் இல்லைன்னா நாங்கள் நமிதாவை போடலான்ட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நமிதாக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்குறாங்கிற, நமிதா காட்டுறதை நானும் காட்டுறேன், எனக்கு அந்த 5 லட்சம் வருமா? அது மட்டும் இல்லைம்மா, ஒரு 5000 தான் பர் டே. நமிதா பண்ணுற ரோல் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய ரோல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி நிறுத்துறாங்களே, நமிதா கொடுக்குற அவ்வளோ சம்பளத்தையும் எனக்கு கொடுக்குறேன்னு தூக்கி நிறுத்துறியா? இல்லை இல்லை, அந்த இடத்துல உன்னோட விஷமத்தனத்தை நீ காட்டுற. இல்லை நிறைய கனவுகளோட தான் நம்ம வரோம், அந்த கனவுகள் எல்லாமே ஒவ்வொரு ஆஃபீஸ் போகும்போதும் ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் எல்லாமே தகர்ந்து போகுது, சுக்குநூறாய் போயிடும். அது நம்ம வேறு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் அப்படியே மனசில் போட்டு 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 அதுதான் டிப்ரெஷன் ஆகுது, அதுதான் வியாதி ஆகுது. பாதி பேர் மென்டலாகி சுற்றுறதுக்கு மெயின் ரீசனே அது ஒன்று தான். கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்காம, அந்த திறமைக்கு அங்கே கிடைக்காம, திறமையே இல்லாத ஒருத்தன் அங்கே தட்டி பறிச்சுட்டு போகும்போது தான் நம்மளுக்கு அவங்க சொல்ற ஒரே விஷயம், பாம்பேல வந்து 2 பீஸ் போட்டு நடினாலும் நடிக்கிறாங்கம்மா, நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்கம்மா. இப்போ வந்து பார்த்தா ஒரு தமிழச்சி இங்க தோக்குறா, எவ்வளோ ஒருத்தி வந்து தமிழ் கூட தெரியாதவோ, கேரளாவாகட்டும் ஹைதராபாத் ஆகட்டும் பெங்களூர் ஆகட்டும், நீங்க எல்லா சீரியலும் எடுத்து பாருங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஓடுற குதிரையை எப்படி நம்ம சூஸ் பண்றோம், அது ஓட விட்டு பார்த்தா தானே நம்ம எது ஃபஸ்ட்டு வருது. அந்த மாதிரி எனக்கு அவங்களுக்கு போட்டி வைங்க, ஓட வைங்க, அப்போ யார் வில்ல நிக்கின்றது தெரியும். வணக்கம் அவல்கிளிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம் ஆக்ட்ரஸ் ஜீவிதா. ஸோ கடைக்குட்டி சிங்கம் படத்தில் ஆக்டர் கார்த்திக்கு 4வது அக்காவாக நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஆஃபீஸ், கல்யாணமும் கல்யாணம், தேவதை இப்படி நிறைய சீரியலில் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மீட் பண்ணலாம், மனசை விட்டு நிறைய பேசலாம். வணக்கம் ஜீவிதா. வணக்கம் சிவசங்கரி. தமிழ் பேசுகிற நல்ல ஒரு தமிழ்நாட்டு பெண். எஸ் கண்டிப்பாக. எந்த ஊர் உங்களை பற்றி சொல்லுங்கள். அண்டு மீடியாவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வந்தீங்க? எங்கள் அப்பா வந்து பெரிய எம்ஜிஆர் பைத்தியம், இப்போவும் போயிட்டு சாமி கும்பிடாத எம்ஜிஆர் காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு உனக்கு சான்ஸ் கிடைக்கும் இப்படி தான் நேற்று நைட்டு கூட இதை சொன்னார். அப்படியா? ஆமாம். என்னோட சொந்த ஊர் வந்து நாமகிரிப்பேட்டை, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் நாங்கள், ஆத்தூர் நியர். ஸோ அம்மா அப்பா எல்லாருமே வந்து அங்கே ஊரில் தான். நான் வந்து சென்னைக்கு நடிக்கிறதுங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு டான்ஸ் வந்து ரொம்ப பேஷன், குழந்தையிலேருந்தே நான் ஆட ஆரம்பிச்சிருவேன். பட் எனக்கு இது வரைக்கும் யாருமே டான்ஸ் டீச்சர்ஸ்ன்ஸ் கிடையாது, எங்கேயுமே டான்ஸ் ஸ்கூல் போனதில்லை. பட் என்னோட பெரிய ட்ரீம் வந்து டான்ஸ் டான்ஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு 2013 ஏவிஎம்க்குள்ளே நுழைஞ்சப்போ எனக்கு ஏவிஎம் வந்து கதவு திறந்திருந்தது, எல்லாரும் வாங்க அப்படின்ற போது எனக்கும் அந்த கதவு திறந்திருந்தது. நான் அங்கே வந்து இப்போது வந்து ரோஜா சீரியல் போயிட்டுருக்கு இல்லையா, அதில் சதாசிவம் டைரக்டர், அவர் தான் என்ன செலக்ட் பண்ணார், சேக்கிலார் சார் ரைட்டர். ஸோ அவர் தான் வாணி ராணி எல்லாத்துக்கும் கதை எழுதிட்டுருக்காரு, சித்தி 2 வரைக்கும் அவர் தான் கதை எழுதுறாரு. அவர் செலக்ட் பண்ணிவிட்டு உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமான்னு சொல்லி சொன்னார். வழக்கம் போல் எல்லோரும் சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறது தான். நான் சென்னை வந்து அடுத்த நாளே எனக்கு வந்து சான்ஸ் கிடச்சி நான் வந்து ஏவிஎம் நிறுவனத்தில் ஜெயா டிவியில் 150வது எபிசோடு வந்து மனதில் உறுதி வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் போச்சு, அதில் வந்து காலடி எடுத்து வச்சேன். ஆனால் டான்ஸ் தானே பேஷனாக இருந்தது, நடிக்கணும் அப்படின்னு தோணுச்சா? வந்த 2வது நாளே வந்து வந்த முத நாளே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கும்போது தானாக கிடைச்சது. ஆமாம், தான் வேடிக்கை பார்க்க போகும் இல்லையா. ஓ, ஸோ அப்போ வந்து எல்லாருமே வந்து என் ஊரில் இப்போயும் என் வீட்டில் கேட்குறவங்க எல்லாருமே ஷூட்டிங் கூட்டிகிட்டு போ, எல்லாருக்கும் ஆப்வியஸ் சென்னை வந்தால் ஷூட்டிங் இல்லாட்டி சுற்றி பார்க்குற பிளேஸ் மெரினா பீச், பலாசோ அந்த மாதிரி. நானும் ஆஸ் யூஷுவல் 2013 அதே தான் நானும் கேட்குறேன், நானும் வந்து ஷூட்டிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து சரி ஏவிஎம்குள்ளே நிறைய சீரியல்ஸ் ஏதாவது ஒன்று போயிட்டுருக்கும், செட்டு தானே ஏதாவது ஒரு செட்டில் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டுறப்ப தான். ஸோ இப்படி காட்டும்போது தான் வந்து சதாசிவம் சார் அந்த சீரியல் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு, அப்புறம் பார்த்தாரு, பார்த்துட்டு சார் இந்த மாதிரி நானும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா, நில்லு நடந்து காட்டு அப்படின்னாரு, ஆம்பளை மாதிரி நட சிரி அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரியே பண்ணினேன், யுவர் செலக்டடுன்ட்டாரு. அடுத்த நாளே எனக்கு ஷூட்டிங். எங்கள் அத்தைங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 13 பேர். ஸோ இந்த அத்தை 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அந்த அத்தையோட செயின் நான் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்டதுனால ஒரு 5 சவரன் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அவங்களோட லாஸ்ட் மூமெண்ட்டில் நான் பார்த்துக்கிட்டேன். அதை வச்சு ஒரு 75,000 நான் அதை வச்சு எங்கே வைக்கிறது தெரியாது. அந்த கூட இருந்தவங்க அந்த ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த 75,000 என்னோடய வீட்டுக்கு ரெண்ட் எடுத்து அந்த மாதிரி என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ணி 2022 ஆயிடுச்சு. இன்னும் நான் அப்படியே தான் இருக்கேன். சினிமாவும் அப்படியே தான் இருக்குது. சினிமா அப்போ பரவாயில்ல, இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. ஸோ ஆக்சுவலாக சென்னை வந்து ஃபர்ஸ்ட் டேவே ஷூட்டிங் பார்க்க போய் ஈஸியாக ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒன்று எழுதியிருக்கு இல்லை, ஏதோ ஒன்று கண்டிப்பாக எழுதியிருக்கு, நிச்சயமாக எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் டச் விட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்தடுத்த வாய்ப்புகள் நான் எதையுமே தேடவே கிடையாது. அதை பார்த்துட்டு ஏவிஎம் சரவணன் சார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வைராகியம் சீரியலில் அப்படியே ஒரு பட்டாக்கத்தி பத்மினி ரோலாக ஒரு ரோல் கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு தான் செகண்ட் வந்து எனக்கு ஆஃபீஸ் சீரியல் வந்துச்சு. செகண்ட் என்னோடய செகண்ட் சீரியல் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் தான் என்னோடது வந்து தேவதை செகண்ட் லீட் கிடைச்சது. ஆக்சுவலாக ஆஃபீஸ் நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறேன் பிரம்மா சார் கிட்டே. நான் பண்ணேன் வில்லி, எனக்கு வந்த புதுசில் வில்லினா என்னன்னு தெரியாது. என்னை எல்லாம் திட்டுறாங்க. ஸ்ருதி வந்து எனக்கு கமெண்ட்ஸ் படித்து கட்டுவா. ஒன்றும் அசிங்கமாக திட்டுறாங்க, ஒன்றும் செருப்பால் அடிக்க போகிறாங்க, ஒன்றும் ரோட்டில் போனால் துண்டை உருவிட்டு விட்டுருவாங்க அப்படிலாம். ஸோ நான் பயந்துட்டேன். சினிமாவுக்கு நான் வந்த புதுசு, வந்த 3 நாளில் ஒரு 5 நாளில் எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குது. எப்படி நடிக்கணும்னு தெரியாது, எப்படி கேமரா ஃபேவர் பண்ணணும்னு தெரியாது, யார் யார் சப்போர்ட்டுவா. இன்னை வரைக்கும் யாரும் எனக்கு சப்போர்ட்டிவ் கிடையாது, அது அடுத்த விஷயம். பட்டு எனக்கு ஒரு நல்லது சொல்லி கொடுக்க கூட எனக்கு யாரும் கிடையாது. அப்படின்னு ஒரு ஒரு ஆல்ரெடி ஒரு ஹீரோயினாக அங்கே உக்காந்துட்டு இருக்கா, அவள் வந்து உன்னை அடிக்க போகிறாங்க, உன்னை திட்ட போகிறாங்கன்னா அப்போ அதுதான் உண்மைன்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ நான் பயத்தில் நான் பண்ணவே மாட்டேன்னு வேற நான் சொல்கிறேன். நான் பண்ண மாட்டேன், என்னை அடிப்பாங்க, போனால் வந்து என்னை திட்டுவாங்க, துண்டெல்லாம் உருவிட்டு விடுவாங்கன்னு சொல்கிறாங்க, நான் வரமாட்டேன்மா. அதெல்லாம் அப்படி தான், அம்புட்டு வெகுளியாக வந்தோம், அம்புட்டு வில்லி தான் அப்படி தான் காட்டுறாரு. வெகுளி தானே. அப்புறம் இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது சினிமா பீப்புள்ஸ் எப்படி பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்க, இப்பவும் எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நீங்கள் ஆக்டிங் ஃபீல்டு போனதை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மீன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஆனால் டான்ஸ் ஆட போகிறோன்னு வந்துட்டு சீரியலில் நடிக்காருங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் நடிக்கணும்னு லேஸாக இருந்தது மைண்டில்? இல்லை நடிக்கணுன்றதெல்லாம் சுத்தமாக இல்லை. தானாக வந்துச்சா? தானாக வந்துச்சான். சரி, அப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் வந்து இதெல்லாம் குடும்பத்துக்காகமா, அதாகுமா, இதாகுமாண்ணா, அங்கே மட்டும் ஆகுதா, இங்கே மட்டும் ஆகுதா, பெத்த பிள்ளையை ஊட்டு விட்டு துரத்துறீங்களே, இது ஆகுதா உங்களுக்கு, அது சம்திங். வீட்டுக்குள்ளே சண்டை நடந்துச்சு, இது பண்ண எனக்கு பிடிச்சதை பண்ண விடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் ஆகுதா, இதெல்லாம் ஆகுதான்னு சொல்றோம். நம்ம கரெக்டாக பேசுவோம், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுப்போம். அதனால் உன்னை திருத்த முடியாது, எவனாவது அடிச்சு தான் போட போகிறான். எங்கள் பாட்டி கிளவி வந்து என்னை பயப்படுத்துகிறான், எவனாவது மயக்க மருந்தில் கலந்து உன்னை எதனா பண்ண போகிறான், கூவத்தில் தூக்கி போட்டுற போகிறோம். ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட ஃபேமிலி செட்டப்ஸ் அப்படிதான். அப்படி மீடியாவுக்கு போறியா, உட்காந்து வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா நீ மீடியாக்குள்ள போற அப்படின்னா அவ்வளவுதான். ஆமா, நான் வந்து ஒரு நியூஸ் ரீட் பண்றதுக்குள்ள வரும்போது எனக்கு அவ்வளவு மீடியாக்கு போறேன், சாப்பாடிக்கு போறேன் அப்படின்னு தான் உள்ள வந்தது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா எங்க பாட்டி எல்லாம் வந்து பயங்கர திட்டம். அது வேற எனக்கு பயங்கர லாங் ஹேர் இருக்கும், அது வேற கட் பண்ணிட்டேன்னா ஃபெதர் கட்டுன்னு அப்பதான் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணாதான் நம்ம ஆர்டிஸ்டான அப்படின்னு நான் அப்போ போய் கட்டெல்லாம் பண்ணிட்டேன். மயிர போய் அறுத்துட்டு வந்திருக்காள், இவ்வளவு என்ன பண்றது அப்படின்னு வீட்டுல ஒரே கழுவி கழுவி ஊத்துறாங்க. ஏய், நான் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், மயிர பண்ணேன், மயிர் இல்லாத என்னத்தை போய் நடிக்கிறேன். அந்த லெவல்ல என்ன இப்பயும் நான் முடிவெட்டுறதுன்னா யோசிப்பேன். எங்கள் பாட்டிக்கிட்ட யாரா திட்டு வாங்கிறது, அவள் வந்து இங்கே வளர முடியாதுன்ட்டு இருக்கிறா, இருக்கிறது பராமரிக்க தெரியல. இப்பயும் என்னோட ஹேர் கட் பண்ணால் என் பாட்டிக்கிட்ட டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருவேன், அவங்க ஜவுரி பின்னிப்பாங்க. அப்படியா? ஆமாம், ஒரு 3 ஜவுரி என் பேரில் அங்கே ஊரில். அவ்வளோ கூந்தல ஒரு கொண்டு போட்டு மறைச்சிட்டு வரலாமா? மறைச்சிட்டு வரலாம், மீன்ஸ் தலை சீவ தெரியாது. ஸோ அதை வந்து இப்படி ஃபேஷனாக மாற்றிடுறேன். ஸோ தலை மற்றவங்க மாதிரி நம்மளுக்கு ஃபேஷனாக சீவ தெரியாது, இப்படி போட்டா அது ஒரு ஃபேஷன் நினைச்சுக்குவாங்க, நம்மளுக்கு ஏதோ தெரியும் நினைச்சுக்குவாங்க. ஸோ இப்படிதான் 7 வருஷமா இப்படிதான் சென்னையில ஓடிட்டு இருக்கேன் என் பொழப்பும். சரி, வீட்டில் வந்து திட்டினாங்க திட்டினாங்க அதெல்லாம் வாயாடியா, நம்ம நல்ல வாய வச்சு வீட்டில் வந்து சமாளிச்சுட்டு வந்துட்டோம். ஆமா ஆமா, கண்டிப்பா பேச. உங்க பேரை வந்து நான் என்னைக்கும் வந்து இது பண்ண மாட்டேன், கெட்ட பேர் வர்ற அளவுக்கு நான் விட மாட்டேன். அட்லீஸ்ட் நான் போய் இருக்கிற உங்களுக்கு மரியாதை வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல இருப்பேன். உங்களை அவமதிக்கிற மாதிரியோ, உங்கள் பரம்பரையை இது பண்ணுற மாதிரியோ நான் இருக்க மாட்டேன். ஏற்கனவே எனக்கு வாயாடின்ற பேர், பஜாரின்ற பேர், எங்கள் அத்தைங்கெல்லாம் பஜாரின்னு தான், பேட்ட பஜாரி வா அப்படிதான் கூப்பிடுவாங்க. அத்தை சாரி அம்மா பெரிய வாயாடியவா, நான் வச்சு பஜாரி மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஒன்று வேணும்னா வேணும்,
இப்போது யாராவது எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன தவிர இருக்கக்கூடாது, யாரையும் போக விடாமல் இப்படி நிற்க வைக்கிறது தான் என்னோடய வேலை. அந்த 10 பஜ்ஜும் போயிடும், அந்த 10 ஸ்நாக்ஸும் போயிடும், அந்த 1 பேக்கெட் தட்டுவடை அப்படியே போயிடும். நோ ஷேரிங் அப்போல்லாம் எனக்கு. இப்போ ஓகே, இப்போல்லாம் நான் தின்றதை ஐயோ வெயிட் போட்டுருவோம், நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிட்டு மீதியே வைக்காதீங்கன்னு சொல்லிடுறோம். இப்போ தெரியுது நம்மளுக்கு. அப்போது சொல்கிறேன், எனக்கு எதாவது கொடுக்கலன்னா என்னோடய ஊரில் அந்த கிணத்துல தான் எல்லாம் பறக்கும். இன்னமும் அந்த கிணத்தை தூர் வரனா எவ்வளோ டம்ளார் இருக்கும், எவ்வளோ பக்கெட் இருக்கும், எவ்வளோ கரண்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுக்கலன்னா அங்கேயே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு உட்காந்து அழுவுறது தான் என்னோடய வேலையே. ஆமாம், சின்ன பிள்ளையில நான் பெரிய பிள்ளை. எங்கள் அப்பாலாம் என்னை கடைக்கு கூட்டு போகிறதா பயந்துப்பார், ஐயோ இதெல்லாம் இழுத்துன்னு வர வேண்டாமா போயிருமா அப்படின்னுவார். அந்த மாதிரி பயந்துக்குவாங்க. பஜாரி சேட்டுக்காரி. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு பிரின்சிபல்ஸை நான் வந்து எடுத்துட்டேன். கண்டிப்பாக வந்து நான் உன்னை வந்து தப்பாக நம்ம ஊர் பெருமையை நான் காப்பாற்றுற இருந்துச்சுன்னா நான் சினிமாவில் இருக்கேன், இல்லை அப்படின்னா நான் ஊரோட வந்து செட்டில் ஆகிக்கிறேன், இதுக்கு மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். பொண்ணு வந்து கத்பத்திரமாக இருக்கா, அவச எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்குவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஆணித்தரமாக வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் பெஸ்ட்டாக எதெது நம்மளுக்கு நல்லது எதெது நல்ல விஷயம் அப்படின்னு வர்றதுல சூஸ் பண்ணி நடிக்க. அதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததா, கிளாமர் ரோல்ஸ்? இவ்வளோ கண்டிப்பாக என்னை பார்த்தா எப்படி தெரியும் தெரியாது, எனக்கு கிளாமர் பண்ணுறீங்களா, இது வரைக்கும் தான் இருக்கும், இது வரைக்கும் தான் இருக்கும், அது கிளாமர் இல்லைடா அது விட்டு படம் என்ன பார்த்தா கேட்பாங்க. பட் ஏன் கேட்குறாங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது. பார்த்தா வந்து கிளாமர் பண்ணுவீங்களா, கிளாமர் பண்ணுவீங்களா, இதோடு இருக்கும், ஏன் இதுக்கு கீழே இருந்தால் ஒத்துக்க மாட்டிங்களா. நான் கேட்குறேன், அதுக்கு கீழே நடித்து நடித்தா அது படம் ஓடாதா, இல்லை நான் காட்டுற கிளாமர் தான் படத்தை தூக்கி நிறுத்துமா, எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். பட் கேட்குற நம்ம முடியாதுன்னு சொல்கிற இடத்துல நம்ம இவ்வளோ கேட்கக்கூடாது, நம்ம நடிக்கிறேன்னு சொல்கிற இடத்துல நம்ம கேட்கலாம். அதனால எனக்கு அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எனக்கு கேட்கணும்னு தோணும். ஏன் ஒரு சினிமா இல்லையா? ஆமாம், சினிமாவில் அதில் எதுக்காக அந்த மாதிரி கிளாமர் ரோல்ஸ்க்கு கேட்டாங்க? அந்த ஹீரோயின்கா இல்லை செகண்ட் ஹீரோயினா? செகண்ட் லீட் அந்த மாதிரி. அப்புறம் ஒரு கிளாமர் சாங் அந்த மாதிரி. நம்ம டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கோம்னா ஓகே டான்ஸ்க்காக ஏதாவது பண்ணிடுவோம், டான்ஸ் தரோம், அந்த மாதிரி காஸ்டியூம் போடுவீங்களா நீங்கள் டான்ஸ் அந்த மாதிரி தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க. சம்டைம்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் எனக்கு ஏண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட தோணும். ஆடணும்னு துடிக்கும், கையு கால்லாம் ஆடணும்னு துடிக்கும். பட் ஆனால் ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ரியலாகவே அந்த படத்தில் அந்த ஒரு சீன் அந்த ஒரு கேரக்டர் இருந்து அதுக்காகவே உங்களை செலெக்ஷன் பண்ணணும்னு கேட்குறாங்களா, இல்லை சும்மா இப்படி கேட்டுறதே ஒரு பிட் போடுறதுக்கா பெண்களுக்கு? மேபி இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது. இப்படி வந்து பேச்சு கொடுத்து பார்த்தா இவள் எந்த லெவலில் இருக்கா, எந்த லெவலுக்கும் இறங்குவாளா அப்படின்றது ஒரு விதம். உண்மையாலுமே அப்படி ஒரு மாசாணின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்க. அந்த ஆஃபீஸ் வந்து காவேரி ஸ்ட்ரீட்டில் ஒரு லெஃப்டன் ஒரு கார்னரில் வேலாயுதம் காலனிக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஏதோ ஒன்று சம்திங் இருக்குது. அட்ரஸ் எல்லாம் ஞாபகம் இல்லைம்மா, அப்போ நான் போய் சொல்லிடுறேன்னு நினைப்பாங்கல்ல. இல்லைம்மா இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு 6 இயர்ஸ் பேக். அப்போ வந்து எங்கிட்ட டைரக்டர் கேட்குறாரு, இந்த மாதிரி ஏதோ கீழே ஒரு பெட் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஃபுல் கிளாமர் இருக்கும், இது வந்து இவங்களுக்கான ஒரு ரோலு, பட் ஆனால் உங்களை பார்க்குறோம், பட் அந்த ட்ரெஸ்ஸே வந்து இதோட மட்டும்தான், இங்கே கீழே இதோட மட்டும்தான் அப்படின்னாங்க. அதை ஏன் சார் நான் பண்ணணும் அப்படின்னா, இல்லை நாங்கள் புதுமுகங்கள் தான் அறிமுகப்படுத்தணும்னு யோசிக்கிறோம், ஸோ நீங்கள் அதுக்கு கரெக்டாக இருப்பீங்க, ஹைட்டு வெயிட்டு நீங்கள் இல்லைன்னா நாங்கள் நமிதாவை போடலான்ட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சரி, நமிதா கொடுக்குற சம்பளம் எனக்கு கொடுப்பியா கேட்கணும்ல, நமிதாக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்குறாங்கிற, நமிதா காட்டுறதை நானும் காட்டுறேன், எனக்கு அந்த 5 லட்சம் வருமா? அது மட்டும் இல்லைம்மா, ஒரு 5000 தான் பர் டே அப்படின்னு. அதுக்கு ஏண்டா நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பேசுவாங்க, பேசி கேட்பாங்க. பட் 5 லட்சம் கொடுத்தா பண்ணலான்ற மைண்ட் செட் இருக்கு? இல்லை இல்லை இல்லை, சும்மா இல்லை, டெஸ்டிங். ஆ டெஸ்டிங். ஆ நம்ம அதையும் சொல்லணும், இந்த இல்லை நமிதா பண்ணுற ரோல் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய ரோல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி நிறுத்துறாங்களே, நமிதா கொடுக்குற அவ்வளோ சம்பளத்தையும் எனக்கு கொடுக்குறேன்னு தூக்கி நிறுத்துறியா? இல்லை இல்லை, அந்த இடத்துல உன்னோட விஷமத்தனத்தை நீ காட்டுற. இல்லை நமிதா கொடுக்குற ரோல் கொடுக்கும்போது நமிதா கொடுக்குற சம்பளம் எனக்கு கொடுத்துருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ உண்மையாலுமே ஏதோ ஒரு கேரக்டர் தேவைப்படுது, அதனால தான் அவங்களுக்கு கொடுக்குற ரோலையும் கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்துறாங்க. அப்போ அந்த விஷயத்துக்கு நம்ம ஏதோ தேவைப்படுறோம்னு கூட மைண்டில் ஏதோ ஒன்று தோணிருக்கும். ரோல் மட்டும் உனக்கு கொடுக்குறேன், சம்பளம் உனக்கு பிச்சைக்காரத்தனமாக தான் கொடுப்பேன் அப்படின்னா அப்போ அங்கே ஏதோ ஒன்று சம்திங் தப்பாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. சும்மா அப்படி ஒன்று நம்ம சினிமா மேலே இருக்கிற மோகத்தில் வந்து நம்ம நடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு செட் இருக்கணும், இல்லை இவள் எவ்வளோ தூரம் இறங்கி காட்டுறா அப்படின்ற ஒரு செட் இருக்கணும். ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று, ஆனால் ரெண்டுமே எனக்கு தப்பாக தெரிஞ்சிச்சு, அதனால் நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டேன். நிறைய வந்து நான் இன்றைக்கி நடித்தது என்னமோ கம்மி தான், நான் விட்டது வந்து ரொம்ப கணக்கே இல்லை.
ஒரு சனி ஞாயிறு எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆஃபீஸில் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன், மோஸ்ட்லி கால்ஸ் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து நான் தெளிவாயிட்டேன், மோஸ்ட்லி கால்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 50 வரும். வந்துட்டு மேடம் உங்களுக்கு அந்த ஆஃபீஸில் இந்த கேரக்டருக்காக செலக்ட் பண்ணிங்க சார், எப்படி சார் நான் வரவே இல்லை, யார் இல்லை மேடம் அதில் பார்த்தோம் இதில் பார்த்தோம் இதில் பார்த்தோம். போனோம்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் லாக் ஆகுவோம். ஒன்று நம்ம ஓகேவாக இருப்போம், கோமாளியில் வந்து நான் அந்த ஜெயம் ரவியோட சிஸ்டர் ரோல் நான் பண்ண வேண்டியது, யோகி பாபு சார் வந்து பேரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஜெயம் ரவி சிஸ்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன், ஏன்னா ஹைட் இருக்குது, ரெண்டு பேருமே ஹைட் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவது எல்லாமே நான் நடிச்சுட்டு வரேன். நடிச்சுட்டு வந்து ஓகே ஆயாச்சு, டைரக்டர் ஓகே சொல்லியாச்சு. ஆனால் எங்கே என்ன தப்பு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, போயிட்டு வந்ததோட சரி அதுக்கப்புறம் சான்ஸே எனக்கு தெரியல. அதே மாதிரி ரெக்க படம் எடுத்த டைரக்டர் ரத்ன சிவா அவரும் வந்து எனக்கு தெரியும், ரெக்க படம் எடுத்ததுக்கு அந்த கண்ணம்மா சாங்ஸே உங்களை பார்த்து தான் நான் எழுதினோம் சம்திங், எனக்கு உங்களை பார்த்தா வந்து எனக்கு என்னோடய அத்தை ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சொல்லிவிட்டு உங்களோட கண் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் எங்களுக்கு சொல்கிற எனக்கு பெரிய பிளஸ்டோ என்னமோ தெரியாது, எனக்கு கண் நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த கண்ணில் ஏதோ சம்திங் ஒரு விஷயம் சொல்ல வரீங்க, ஆனால் என்னன்றதே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு படம் எடுத்தாங்க. அவங்களும் அப்படி அதே தான் சொன்னார், சரி தெரியாதவங்க தான் அப்படி பண்ணுறாங்க, தெரிஞ்சவங்களாவது நம்மளுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா கண்டிப்பாக என் படத்தில் இருக்கீங்க, கண்டிப்பாக என் படத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு படமே முடிஞ்சு வெளியிலே வந்துருச்சு, ஆனால் படத்தில் நான் இல்லை. ஸோ என்ன மிஸ்டேக் நடக்குது, என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன வேணும் அவங்களுக்கு, ஆக்சுவலாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஏன் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்களா? கேட்க மாட்டோம். நான் என்னோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா ப்ளஸ்ஸாக மைனஸாக எனக்கு தெரியாது. சீரியல் கூட இன்னைக்கு வந்து மேடம் நாளைக்கு ஷூட்டிங் பாங்க, எனக்கு தெரியும் அந்த டைம் வரைக்கும் நைட்டு 10 வரைக்கும் எனக்கு வந்துச்சுன்னா ஷூட்டிங் இல்லைன்னா ஷூட்டிங் இல்லைன்றது. நான் ஃபோன் பண்ணி ஏன் சார் நாளைக்கு ஷூட்டிங் இல்லைன்றது கூட கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டே பயங்கர பிஸியாக இருந்தேன், ஒரு மாதத்துக்கு 30 கூட நான் ஒர்க் பண்ண டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன் வந்த புதுசில். ஸோ அப்போ வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு நாள் டேட் இல்லாத போது பயங்கர நஷ்டமாகுது, இன்னொரு இடத்துல போய் பண்ண முடியல, என் பேர் கெடுது, கொடுத்த டேட் இது பண்ண அப்போ இது பண்ணுறதுக்கு ஏதோ சம்திங் அந்த மேனேஜர் பேர் சொல்ல பயங்கரமாக திட்டாரு. திட்டிட்டு அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன் என்ன அவங்கள திட்டினாலும் என்ன அவங்க பண்ணாலும் கேன்சலுங்கிறது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ யாருமே அதுக்கு கரெக்டான ரீசன் சொல்ல மாட்டாங்க, அப்போ இனிமேல் கேட்கவே கூடாதுன்னு அப்போ நான் முடிவு எடுத்தேன். அதனால் இப்போ வரைக்கும் ஷூட்டிங் கேன்சல் ஆனாலும் நான் ஏன் ஷூட்டிங் கேன்சல் ஆனாலும் கேட்க மாட்டேன். நிறைய கனவுகளோடு தான் நம்ம வரோம், அந்த கனவுகள் எல்லாமே ஒவ்வொரு ஆஃபீஸ் போகும்போதும் ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் எல்லாமே தகர்ந்து போகுது, சுக்கு நூறாகி போயிடுது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கோபம் வந்து பயங்கர எமோஷ்னலாக நம்மளுக்கு இது பண்ணி அதை நம்ம வேறு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் அப்படியே மனசில் போட்டு அதுதான் டிப்ரெஷன் ஆகுது, அதுதான் வியாதி ஆகுது, அதுதான் வந்து நம்ம பாதி பேர் மென்டலாகி சுற்றுறதுக்கு மெயின் ரீசனே அது ஒன்று தான். கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்காம அந்த திறமைக்கு அங்கே கிடைக்காம வேற யாரோ வந்து அந்த திறமையே இல்லாத ஒருத்தன் அங்கே தட்டி பறிச்சுட்டு போகும்போது தான் நம்மளுக்கு அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ ஆத்திரம் வருது. மீடியா சைடு இருக்கிற பேஷன் ட்ரீம்னா ஆண்களுக்கு இருந்தால் அது பேஷன் ட்ரீம் அப்படின்றாங்க, ஆனால் பெண்களுக்கு அப்படின்றபோது இதெல்லாம் தேவையா அப்படின்றாங்க. இன்னொன்று பெண்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு தெரியுது உங்களுக்கு அந்த ஃபீல்டில் நடிக்கிறதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு, பட் நமக்கான சேஃப்டி அங்கே இல்லை, போனால் நம்மளை கேட்கக்கூடிய கேள்விகள் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது இந்த ட்ரீமே தப்பான்ற கேள்வியை தானே வைக்கிறாங்க. எதுக்கு நீ போகிற அப்படின்னு பெண்களுக்கு வைக்கிற இந்த கேள்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் நான் ஒன்று ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், சினிமா ஃபீல்டில் மட்டும் இப்படி கிடையாது, நாட் ஒன்லி சினிமா ஃபீல்டில் இப்படி இருக்கிறத விட வெளியில் தான் ஜாஸ்தி தப்பு நடக்குது. அதெல்லாம் வந்து மீடியா பர்சன் இல்லாததுனால எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் நிறைய பேர் இதில் தான் சினிமாவில் போனால் அவள் அப்படி தான் இவள் இப்படி தான்ற அவங்க பார்க்குற பார்வையே ஏதோ நம்ம ஒரு கேவலமான பிறவியோ அப்படின்ற அளவு கேவலமான விஷயம் பண்ணிகிட்ருக்கோங்களோ, தப்பான தொழில் பண்ணிவிட்டு அவள் சம்பாதிச்சிட்டு வருவா தைரியமாக வருவா. நம்ம ஒரு விஷயம் பிடிச்சி பண்ணிவிட்டு நம்ம நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓயாத ஒரு 10 ட்ரெஸ்ஸை மாற்றி ஒரு தண்ணி குடிக்காமல் ஒரு உச்ச போகாமல் ஒரு ஃபோன் கால் பேசாமல் நம்ம ஒரு 7 சீனை பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு ஐயோ அப்பான்னு ஒரு 2 மூட்டை இப்படி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து இறங்கி வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் ஓடும்போது அப்படி ஒரு பார்வை பார்க்கும்போது தூக்கி போட்டு மெதிக்கலாமா கடவாயிலேயே குத்தலாமான்னு தோணும். கடைக்குட்டி சிங்கம்ல வந்து எப்படி வாய்ப்பு கிடைச்சது, அண்ட் கார்த்தி சார் கூட நடிக்கும் போது ஒரு ஸ்பெஷலான ஒரு மெமரிஸ் இருக்கா நடிச்சு? ஐயோ பயங்கரமான மெமரிஸ் வந்து எனக்கு, சீரியஸ்லி எனக்கு வந்து ஸ்டில் டெத்து வரைக்குமே எனக்கு அது பெரிய பிளஸ்டுன்னு தான் நினைக்கிறேன். 29 ஆர்டிஸ்டுலாம் சேர்ந்து அதுக்கு மேலே ஒவ்வொரு சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் பல்லு மட்டும் விளக்கிக்கோங்க, மூஞ்சி கூட இங்கே வந்து கழுவிக்கோங்க, தலைகீழ எதுவும் சீவாதீங்க, ஒரு பழைய ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்துட்டு
என்னை வந்து பாருங்க அப்படின்னாரு. பயங்கர ஷாக் எனக்கு, என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பல்லு மட்டும் விளக்கிக்கோங்க, மூஞ்சு கூட இங்கே வந்து கழுவிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. நான் அப்பதான் தூங்கி எந்திரிச்சிட்டு, சரி இப்படி சொல்றாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு, இதே மாதிரி தான் ஒரு கொண்டை ஒரு லாங் சுடிதார், ஒரு பழைய சுடிதார் எடுத்து போட்டு, சுடிதார் தான் வேணும், பழைய சுடிதார் எடுத்து போட்டு வாங்கினாங்க. எடுத்த அப்புறம் போட்டு போயிட்டா ஒரு டைலாக் ஒன்று கொடுத்தாங்க, பேசினேன், செலக்டட், எனக்கு திருப்தி, எனக்கு ஆனால் இந்த வாயாடி கேரக்டருக்கு தான் இவங்க வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, கன்ஃபியூஷன், ஊமை கேரக்டர் கொடுக்கலாமா வாயாடி கேரக்டர் கொடுக்கலாமான்னு அவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். அப்புறம் ஓகே இந்த இந்த கேரக்டர் அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இளவரசு சார் மூலிமா அன்னைக்கு நான் பண்ண ஒரே நல்ல விஷயம் அவருக்கு பேரா நடிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டது. ஸோ அவர் மைண்டில் எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகிட்டு, இந்த மாதிரி அஞ்சு அக்கா கதைகள் தான் புதுமுகங்கள் தேடுறோம் அப்படிங்கும்போது அவர் தான் இளவரசு சார் தான், இந்த பொண்ணு நல்லா நடிப்பாக என்னோட அதில் பண்ணியிருக்கா சார், நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம், ஃபோட்டோஸ் காட்டும் ஓகேன்னு சொல்லி. ஸோ அந்த வாய்ப்பு வந்து அப்படி தான் கடைக்குட்டி சிங்கம் வந்தது. கார்த்தி சார் வந்து நான் பயங்கரமாக பயந்துட்டுருந்தேன், பிகாஸ் அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட், சிவகுமார் சாரோட பையன், சூர்யா சார், அதுக்கப்புறம் கார்த்தி சார், பருத்திவீரன், அவர் நிறைய, அப்போ தான் வந்து தீரன் பார்த்துருந்தேன். ஸோ தீரன் எனக்கு சும்மாவே போலீஸ் மேலே ஒரு பெரிய க்ரஷ், நான் போலீஸ் ஆகணுன்றதான் என்னோடய பெரிய ஆசை. அது அந்த தீரன் அவரை பார்த்துட்டு அந்த போலீஸ்க்கு அவ்வளோ ஆப்டாக அந்த படத்தில் நான் மெய் மறந்துட்டேன், அந்த மாதிரி பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன், நான் முடியாதுன்னு வச்சுக்கோங்க, பர்கர்பீஸ் எல்லாம் பார்க்கும்போது தின்னுடுவோம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு அவர் தான் பார்க்குறாங்கும்போது ஃபஸ்ட்டு ஷாட் வந்து எனக்கு இவரை பார்த்த உடனே சத்யராஜ் சார் என் முன்னாடி வராரு, அப்படியே பேன் நிற்கிறேன், அவர் தான் எனக்கு அப்பா, பட் அங்கேருந்து வரும்போது அப்படியே மிரண்டு போய் நிற்கிறேன், ஏன்னா பாகுபலியெல்லாம் பார்த்துட்டு போய் நிற்கிறோம் இல்லையா, பாகுபலியெல்லாம் பார்த்துட்டு அவர் லைவாக அப்படி பார்க்கவும் எனக்கு கொஞ்சம் நிமிஷம் என்ன நடக்குதுன்னே சத்தியமாக தெரியல. அதுக்கப்புறம் இவரை பார்த்து முடிச்சுட்டு இப்படியே நின்றுட்டு இருந்துட்டு அடுத்து பார்த்தா பின்னாடி கார்த்தி சார் வராரு, போச்சு போன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமாக போயிட்டேன். அப்புறம் ஒரு ஷார்ட், ஃபஸ்ட்டு ஷார்ட்டு இப்படி வரும்போது நான் அதில் மறைஞ்சிட்டேன், நான் மறைஞ்சிட்டேன் மீன்ஸ் எனக்கு கேமரா ஃபேவரிங் வந்து தெரியும், பட் இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நம்மளாம் ஏமாத்திரம்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி நின்றுட்டுருக்கேன். அவர் சொல்கிறாரு, நான் இப்படி போனாலும் நீங்கள் இப்படி வாங்க, நான் இந்த பக்கம் போனால் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பேசுகிறார் கார்த்திக் சார். ஓகே, ஏன் நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸ் வராமல், ஏன் அத்தனை ரோல்ஸ் இருக்கு, ஏன் நீங்கள் அதற்கெல்லாம் வரல, ஏன் அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணல அப்படின்னு அவர் என்னை கேட்குறாரு. கேட்கும்போது நம்ம சொல்ல முடியுமா சார் இப்படியெல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஃப்ரீயாக பேசினார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடைக்குட்டி சிங்கம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரி இந்த லைஃப் டைம். எல்லா ஷார்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே அந்த திண்ணையில் உட்காந்து தான் பேசுவோம், பேசுவாங்க. அது யுவராணி அக்கா வந்து இப்போ வரைக்கும் டச் விட்டு என்கிட்ட வந்து என்ன எப்படி இருக்கேன்ற வரைக்கும் இருப்பாங்க. மௌனிகா அக்கா சூப்பர், இப்போ வரைக்கும் என்னோட டச்சில் இருக்காங்க. தீபா சொல்லவே வேண்டாம், லாஸ்ட்டு இந்து மட்டும் தான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டா, மற்றபடி எல்லாத்தோடையுமே நான் கனெக்டிவிட்டியில் தான் இருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு விஜி மேம், பானுப்ரியா மேம் சொல்லி எல்லாருமே அந்த ஒரு நான் பெரிய ஹீரோயின், நான் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அந்த ஷார்ட் முடிஞ்சோடனே அப்படி இப்படியே உட்காந்துருவாங்க. ஒரு ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு ஃபேமிலியாக தான் எனக்கு ஃபீலே ஆச்சு. ஸோ இப்படியெல்லாம் கூட அந்த இடத்துல வந்து எனக்கு கடைக்குட்டி சிங்கம் அந்த படத்தை அப்போ தான் வந்து எனக்கு ஓ நல்ல டீம்ஸும் நல்ல ஆட்களும் இருக்காங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கையே எனக்கு அந்த படத்து மூலியமாக தான் வந்துச்சு. ஸோ பாண்டியராஜ் சார் பயங்கரமாக திட்டுவார், அது பண்ணுவார், இது கிடையவே கிடையாது. அவர் எதிர்பார்க்குறத நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டோம்னாவே யாரும் எங்கேயுமே திட்ட மாட்டாங்க, சீரியல்ஸாக இருந்தாலும் சரி, இது அந்த படமாக இருந்தாலும் சரி, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துட்டாலுமே திட்ட மாட்டாங்க. ஸோ அப்புறம் தான் வந்து ஒரு ஃபேமிலியோட ஒன்றா கனெக்டிவிட்டி ஆனதே வந்து கடைக்குட்டி சிங்கம்ல தான். இன்றைக்கும் வந்து இளவரசு சார் எங்கே பார்த்தாலுமே என்ன என்னமோ சொல்லி கூப்பிடுவார், ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னம்மா என்னம்மா என்ன ஜான்சிரா ஏதோ ஒன்று சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று. தமிழ் பேச தெரிஞ்ச தமிழ்நாட்டு பொண்ணு, ஓகேவா, நடிக்கணும் அப்படிங்கிற பயங்கர ஆசை, இந்த மாதிரியான நல்ல படங்கள் நல்ல சீரியல்ஸ் நல்ல ரோல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, பட் தொடர்ந்து வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த அந்த பயம் வந்து தப்பா அப்ரோச் பண்ணும் போது மட்டுமே வருது இல்லையா. ஆமா கண்டிப்பா, அந்த தவறான அப்ரோச் பண்ணும்போது எவ்வளோ ஹர்ட்டிங்கா இருக்கும், என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் எல்லாம் பண்றாங்க, என்ன மாதிரியான அவங்களுக்கு தேவை இந்த உடம்பு, இந்த உடம்பை வந்து நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு பொணமா போயிட்டோம்னா எவனும் பக்கத்துல கொண்டு சீண்ட கூட மாட்டேங்கிறீங்க, ஜீவிதான்ற பேரை கூட பொணம்னு தான் சொல்றாங்க செத்ததுக்கு அப்புறம். அப்படி இந்த உடம்பை இருக்கும்போது அதை ஏன் ஆபாசமாக பார்க்குறீங்க, நீங்களும் ஒரு அம்மா வயிற்றுலேருந்து தான் வரீங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க, நீங்களும் அந்த வழியாக தான் இங்கே வந்து பிறக்கிறீங்க, உங்கள் கூட பிறந்தவங்களும் ஒரு அக்காவாக தான் இருக்காங்க, உன்னை கூட பிறந்தவங்களும் ஒரு தங்கச்சியாக தான் இருக்காங்க, உனக்கு மனைவியாக வரப்போகிறவங்க ஒரு பெண்ணாக தான் இருக்காங்க, நீ ஒரு பெண் பிள்ளைக்கு அப்பாவாக போகிற, இந்த மாதிரி பெண்களை சுற்றி எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி பார்க்குற எங்களை வந்து
ஏன் நீ தப்பாவே பார்க்குற? அது ஒன்று தான் என்னோட கேள்வி. சரி, அப்படியே தப்பா உன்னோட பார்வைகள், உன்னோட சிந்தனைகள், உன்னோட ஏதோ ஒன்று உன்னை பார்க்க வைக்கிது அப்படின்னா கூட, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்து ரெண்டு பேரும் ஓகேவா மியூச்சுவலாக இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை கொடுத்தாதான், இதை நான் தருவேன் அப்படிங்கும்போது தான் அங்கே நம்ம வாய்ப்பை இழக்கிறோம். நம்மளுக்கு இது கிடைச்சாதான், ஏன்னா நம்ம என்ன தான் திறமை இருந்து, என்ன தான் நம்மளுக்கு பேச தெரிஞ்சு, என்ன தான் நம்ம நடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்து, நம்ம பேமெண்ட்டு கூட கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டோம் அந்த ரோலை சார் பண்ணுறேன்னா கூட, நான் இதை காட்டிட்டு ரொம்ப ஈஸியாக அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அவங்க அந்த ஒரு விஷயத்தை பழக்கிடுறாங்க. இப்போ சிக்கன் சாப்பிட்டவங்களுக்கு அந்த சிக்கனோட டேஸ்ட்டு தெரியும், பிரியாணி லவ்வர்ஸ்க்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு தெரியும். ஸோ அந்த டேஸ்ட் அவங்க பழகினதுனால இவகிட்ட இதை நம்ம எதிர்பார்த்தா இவளுக்கு நம்ம கொடுக்கலான்ற மாதிரி அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ இது அவங்களோட தப்பு கிடையாது. வர்றவ வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு எல்லாரும் எதிர்த்து நின்று இருந்தால் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு சினிமா வந்திருக்காது. ஸோ இதை கேட்குறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி யாரும் வரலங்கிறது என்னோட சஜஷன். அந்த மாதிரி வர பெண்கள்லாம் இதை நான் பண்ண மாட்டேன் சார், பண்ண மாட்டேன் சார், பண்ண மாட்டேன் சார்னு சொல்லியிருந்தா சினிமா இவ்வளோ கேவலமாக வந்திருக்காது. எதை வேணா நான் பண்ணுறேன் சார், என்னை காட்டுங்க சார் அப்படின்னு சொன்னதுனால தான் சினிமா இவ்வளோ கேவலமாயிடுச்சு. கண்டிப்பாக ஆமாவா ரைட்டா? 100% நான் இதை பண்ணவே மாட்டேன். நீங்கள் ஏன் மீட்டூவில் போய் பேசுகிறீங்க? உனக்கு அன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நீ அதை வேணான்னு சொல்லியிருக்கலாமே. எல்லாம் அங்கே 4 ரூமில் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் நீ ஒத்துக்கிட்டு ஒரு புகழை வந்ததுக்கப்புறம் ஏன் அப்போ அவங்கள பற்றி சொல்கிற? அப்போ நீ அவ்வளோ யோகியமாக நல்ல பொம்பளையாக இருந்திருந்தா நீ அதுக்கே நீ ஒத்துட்டு இருந்துடக்கூடாது. அப்புறம் அவங்க மூலியமாக அதெல்லாம் நீ பண்ணிட்டு அப்புறம் அவங்கள ஏன் குறை சொல்கிற? அப்போ ஊமடையும் தானே தப்பு இருக்குது? நீ தானே திறமை சேர்ந்து எல்லாம் போகிற. நீ போவும் தானே அந்த ஆள் கூப்பிட்றான் அடுத்தடுத்த இடத்துக்கு அடுத்தடுத்த இடத்துக்கு. நீ போகாமல் இருந்திருந்தா அவனை கூப்பிட்டுருக்க மாட்டான். இல்லை, இன்னொருத்தங்க அடுத்து வர்றவங்க இதிலெல்லாம் உடன்பாடு இல்லாதவர்களும் கூப்பிடப்பட மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க. இப்போது எனக்கு ஏன் சான்ஸ் தரல, நான் வரலன்றதை ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு கிடைச்சாலும் ஓப்பனாகவே கேட்குறாங்களா? ஓப்பனாக கேட்பாங்க, ஓப்பனாகவே கேட்பாங்க. அந்த பயம் எப்படி இல்லாமல் போச்சு? அது எனக்கு இல்லை, ஒரு ஒரு காதலர்கள் இல்லை, கணவன் மனைவி இல்லை, யாருன்னே தெரியாது. வேலை விஷயமா பேசும்போது ஓப்பனாக அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற இதில் என்ன வார்த்தைகளை பிரயோகிச்சு அவ்வளோ தைரியமாக கேட்குறாங்க? நிறைய விஷயத்தில் கேட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாமே இது ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் ஓகேவா, நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை, இந்த இது ஓகேவா, நீங்கள் தான் அந்த செகண்ட் லீடு அந்த படத்துலேயே, பட் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால் ட்ரெஸ்ஸாக சார், நம்ம கேட்டுக்கணும் ட்ரெஸ்லையா சீன்ஸ்லையா. நான் எல்லாம் தெளிவாக கேட்பேன், ட்ரெஸ்ஸில் பண்ணணுமா இல்லை சீனில் வருமா இல்லை கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நெருக்கம் காட்டுவீங்களா இல்லை ட்ரெஸ்ஸு விலக வைப்பீங்களா எல்லாமே நான் டீட்டெயில்டாக கேட்பேன். அப்போ இல்லைம்மா, நான் வந்து ரூம்க்கு வருவேன், நான் முடித்ததுக்கப்புறம் கேமராமேன் வருவார், முடித்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் வருவார், முடித்ததுக்கப்புறம் அது யார் ஹீரோ வருவாங்க அப்படிம்பாங்க. என்னது இல்லை அதுதான் தக்காளியா இல்லை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது இன்னும் எனக்கு பாதிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணினோடனே நான் அப்படியே பயங்கர ஷாக்காக பார்த்துட்டு எனக்கு அழுவாச்சு மட்டும்தான் வந்தது. பட் அவன் முன்னாடி நான் அழுதுனா இந்த மாதிரி ஒரு கேள்வி எனக்கே ரொம்ப ஷாக்கிங். இல்லை இந்த மாதிரி நான் அந்த இடத்துல அழுதுனா நான் தோத்ததாக அர்த்தம். எனக்கு எங்கேயுமே என்னை தோத்துக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ வாய்ப்பே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஒரு பொண்ணாக மனுஷன் எங்கேயாவது ஒன்று வாழ்ந்துட்டு இருந்தால் போதும். ஸோ அவங்கக்கிட்ட நான் எனக்கு கண்ணீர் விட்டு அழுவுறது எனக்கு பிடிக்காது. எனக்கு உள்ள 1000 சோகங்கள் இருந்தாலும் நான் அங்கே காட்டிக்கவே மாட்டேன். நான் அங்கே ஒரு ஸ்டபனாக நின்றுட்டு வரவளாக தான் நான் இருப்பேன். எனக்கு வலிச்சிச்சு, அவ்வளோ வலிச்சிச்சு. இதே ஆதங்கம் இருக்கு. பட் எப்படி ஜீவிதா இவ்வளவு மோசமா கேட்க முடியும்? இவ்வளவு மோசமா கேட்டாங்க. கேமரா வரிசையா 1 by 1 சொல்றது என்னது? இது ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. ஆக்வர்டாதான் இருந்துச்சு. இது கேட்டதுனாலதான் நான் சொல்றேன், இல்லாட்டி இதை நான் சொல்லணும்னு என்ன இருக்கு? நான் ஆஃப் த கேமரால யாருன்றத சொல்றேன், பட் ஆன் த கேமரா நான் சொல்ல மாட்டேன். ஆனா இல்ல, எனக்கு சத்தியமா இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து நான் இதை கேட்கிறேன். இல்ல இல்ல, கேட்டாங்க. சோ கேட்டதுனால ஒருத்தர் அப்ரோச் பண்றதை தாண்டி 1 by 1 நீங்க அடுக்குறீங்களா? எனக்கு அப்படின்னா பாலு மகேந்திரா ஸ்டூடியோவுக்கு பின்னாடி இருந்த ஒரு சினிமா ஆஃபீஸ். ஸோ அவங்க கேட்டாங்க. ஸோ அவங்களும் 2 படம் எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க என்கிட்ட கேட்டதே அப்படி தான் கேட்டாங்க. இது வந்து 2014. என்ன பதில் கொடுத்தீங்க? என்னால் முடியவே முடியாது சார், நீங்கள் யாரை வேணால் வச்சு பண்ணிக்கோங்க. அவங்களே ஈவன் ஃபஸ்ட்டு ஹீரோயினாக அப்படி தாம்மா பண்ணுறாங்க, அவங்க பண்ணட்டும் சார், எனக்கு வந்து அவசியமே கிடையாது. நான் நடிக்கணும்னு வந்திருக்கேன், பொழப்ப தேடி வந்திருக்கேன். நான் என் உடம்ப விற்கணும்னா என் ஊரில் நான் ராணி மாதிரி கால் மேலே கால் போட்டு நான் தெரிஞ்சவங்ககிட்ட வித்துட்டு போகிறேன். உங்ககிட்டலாம் முன்ன பின்ன வந்து விற்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் கிடையாது. நான் நடிக்கணும், அவ்வளோதான் நான் வந்தேன். நீங்கள் எனக்கு சான்ஸ் கொடுக்குறீங்கன்னு தான் கூப்பிட்டீங்க, இப்படி பண்ணுவீங்கன்னெலாம் கூப்பிடவே இல்லை. அப்போ எனக்கு அவ்வளோதான் பேச தெரியும். டைரக்டர்ஸே கேட்கலன்னா கூட மேனேஜர்ஸ் கேட்பாங்க, எங்களுக்கு எங்களை பண்ணால் தான் நீங்கள் அங்கேயே தாண்டியே போக முடியும், நாங்கள் ஓகேன்னு சொன்னால் தான் நான் உங்கள் டேட்டே இருக்குன்னு நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன். என்ன நீங்கள் பகச்சிக்கிட்டிங்கன்னா இந்த படத்துலேயே இருக்க முடியாது
ஃபோனில் அப்போனா நம்ம ஃபோன் தான் நம்ம போயிடும். ஸோ அதனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு இல்லை சார் எனக்கு டேட் இல்லைன்னே நீங்கள் சொல்லிவிடுங்க, இப்படி தான் நான் நிறைய பேர்கிட்ட பதில் சொல்லி வச்சுருக்கேன், என்னோடய டேட் இல்லைன்னே நீங்கள் சொல்லிவிடுங்க, நான் பிஸியாக இருக்கேன்னே சொல்லிவிடுங்க, இந்த பதில் தான். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது, இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நடக்க. தமிழன் தானே எல்லாம், தமிழன் எல்லாருமே தமிழ் தான். அங்கே தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள் ஆண்கள் அப்படின்னு மாறு தட்டிக்கிறாங்க. எப்படி இப்படி ஒரு தமிழச்சி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்க முடியுது? அது என்ன, எப்படி பார்த்தா எப்படி தோணுமோ எனக்கு தெரியல. சீரியஸாக எனக்கு எப்படி தோணுமோ எனக்கு தெரியல. இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க இல்லையா நடிக்கிறதுக்கு. ஆனால் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து நடிக்க கூப்பிட்டு வராங்க, ஆந்திராவிலேருந்து கூப்பிட்டு வராங்க, கேரளாவிலேருந்து கூப்பிட்டு வராங்க. தமிழ்நாட்டு பொண்ணுங்க ஃபேமிலியிலேருந்து நடிக்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபைட் பண்ணி நான் நடிக்கிறேன் எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு பார்த்து நான் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்கேனே, ஒரு இன்டர்வியூ இப்போ லாஸ்ட் இன்டர்வியூவில் நான் கொடுத்துருக்கேன். அதுதான் நான் என்னோடய ஆதங்கத்தினோட வெளிப்பாடாகவே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க, தமிழ் ஆட்கள் இல்லையா, தமிழ் அழகு கல்லையா. அவங்க சொல்கிற ஒரே விஷயம், பாம்பேயில் வந்து டூ பீஸ் போட்டு நடினாலும் நடிக்கிறாங்கம்மா, நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்கம்மா, எங்களுக்கு அது தேவைப்படும். டூ பீஸ் இல்லைன்னா நடிக்கிறதுக்கு நடிப்பே இல்லையா? இல்லை இல்லை இல்லை. ஸோ அது ஒரு சாங்குக்கு எங்களுக்கு ஒரு டூ பீஸ் வேணும் அப்படின்னா கூட அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் அதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்கும்போது தான் நாங்கள் அங்கேருந்து ஆள் கூட்டிகிட்டு வரோம். அப்போ வந்து பார்த்தா ஒரு தமிழச்சி இங்கே தோக்குறா. எவ்வளோ ஒருத்தி வந்து தமிழ் கூட தெரியாதவோ, இந்தியாவா இது கேரளாவாகட்டும், ஒரு வந்து ஹைதராபாத் ஆகட்டும், இல்லாட்டி வந்து பெங்களூர் ஆகட்டும், நீங்கள் எல்லா சீரியலும் எடுத்து பாருங்கள். பெங்களூர் பொண்ணு சீரியல்லையே வெளி மாநில ஆதிக்கம் தான் ஜாஸ்தி இருக்குது. இப்போ தமிழ்லேயும் படங்களில் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, பட் சீரியல்லையும் ஜாஸ்தி இருக்குது. ஒரு வில்லி கேரக்டர்னால் கூட பெங்களூரில் இருந்தான், ஏன் எங்களை பார்த்தா வில்லி மாதிரி தெரியலையா? இல்லை எங்களுக்கு, நான் என்ன கேட்குறேன்னா, ஓடுற குதிரையை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம், அது ஓட விட்டு பார்த்தா தானே நம்ம எது ஃபஸ்ட்டு வருது. அந்த மாதிரி எனக்கு அவங்களுக்கு போட்டி வைங்க, ஓட வைங்க, அப்போ யார் ட்ரூ வில்லனிக்குன்றது தெரியும். படங்களில் தான் எனக்கு கேட்டு 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 இவ்வளோ தூரம் நான் ஒன்றும் இல்லாமல் உக்காந்தது. இன்றைக்கி நான் ஓகே ஓகேன்னு சொல்லி பண்ணியிருந்தேன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 200 ஃபிலிமாவது நான் பண்ணியிருப்பேன். ஓ, அவ்வளோ நாட்டு ஓகே சொல்லியிருக்கேன். ஓகேன்னு சொன்னது லிஸ்ட்லேயே 7 இயர்ஸில் ஓகே 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 ஓகேன்னு சொன்ன படமே வந்து ஒரு 200 படமாவது கண்டிப்பாக நான் ஓகே 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 ஓகேன்ட்டு நான் பண்ணியிருக்கலாம். பட் அவ்வளோ படம் பண்ண முடியல. இன்னைக்கு எண்ணி விரல விட்டு எண்ணா கூட 10 படத்தை முழுசாக நம்ம தாண்டலை. ஏன்னா உண்மைக்கும் அந்த 10 படமும் வந்து உங்களோட கொள்கையை விட்டு கொடுக்காம அந்த சினிமா ஃபீல்டில் கண்டிப்பாக அதில் வந்து எங்கே வேணால் நான் நெஞ்சு நிமித்தி நான் சொல்வேன், எங்கே வேணால் நான் நெஞ்சு நிமித்தி சொல்வேன், எங்கே வேணால் கை தூக்கி நான் சொல்வேன். ஸோ அதனால தான் என்னை என்கிட்ட பேசுறதுக்கு இன்னொருத்தருடைய மூளையை வந்து நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. இல்லை அது பெரிய விஷயம் தானே. இல்லை இப்போ நீ வந்து நீங்கள் சொன்னீங்க சில பெண்கள் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால தான் எல்லா பெண்களையும் இப்படி கேட்குறாங்க. நம்ம ரியலாக பேஷனேட்டடாக வரும்போது இந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியல, வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அந்த பெண்கள் வந்து இன்னொரு ஆண் கேட்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுல்ல? ஆமாம், ஆகக்கூடாது தான். பட் அவனுக்கு என்னங்க, தின்னுட்டு என்ன வேலை? எவனோ ஒருத்தன் ப்ரொடியூசர் வந்து காசு போடுறான், இவன் ரூம் எடுத்து வச்சுட்டு அவன் சினிமாவுக்கு புதுசாக இருப்பான். ஏன்னா சினிமா தெரிஞ்சவன் இதை கேட்க மாட்டான், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். இப்படி இந்த வழியாக 4 பேரை அனுபவிச்சுக்கிட்டா தான் உண்டு, இந்த இடத்த இந்த பொசிஷனை நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டா தான் உண்டுன்னு சொல்லிட்டு தின்னுட்டு சும்மா தெரியுறவனுக்கு இந்த தின்னுட்டு சும்மா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஏ அவள் அப்படிடி, ஏ இவ இப்படி, நம்ம ஐயோ இதை முடிச்சுட்டு நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம், வீட்டில் போய் அடுத்து என்ன சமாளிப்போம், என்ன சமைப்போம், இப்படி தான் நம்ம மைண்ட் செட் இருக்கும். சும்மா இருக்கிறவனுக்கு தாங்க இதெல்லாம் தோணும். கலையை பற்றி, கலையை தெய்வமாக மதிக்கிறவனுக்கும் அம்மா அப்பாவை தெய்வமாக மதிக்கிறவனுக்கும் இது நிச்சயமாக தோணாது. சும்மா வெட்டியாக தின்னுட்டு இன்னொருத்தன் காசில் உக்காந்துட்டு ஜாலியாக ஹாயாக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் பாருங்க, அவனுக்கு தான் தோங்கும். என்ன கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும்? போலீஸ். போலீஸ் ரவுடி. இது வரைக்கும் ரவுடி ரவுடி போலீஸா ரவுடியா? போலீஸில் பயங்கரமாக சாதிக்கணும், ரவுடியில் கொஞ்சமாக சாதிக்கணும். ரவுடி போலீஸ். ரவுடி போலீஸ். ஐயோ ரவுடி வேறு, போலீஸ் வேறு. சரி, ஸோ இந்த ரோல்லாம் பண்ணணும், ட்ரீமில் இருக்கு. ஸோ கேட்டுக்கோங்க ஆல் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் நம்ம தமிழச்சி, இவ்வளோ நேரம் அவங்களோட மனக்குமுறலாம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டியிருக்காங்க. உழைக்கிறதுக்கும் நடிக்கிறதுக்கும் திறமையை நிரூபிக்கிறதுக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற தமிழச்சி ஜீவிதாவுக்கு அவல்கிளிட்ஸோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, நேர்மையாக வேலை செய்கிறவங்க, கலையை நேசிக்கிறவங்க உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும், நீங்கள் வளரணும், நாங்கள் அதை பார்க்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கூப்பிடும்போது நான் நல்லா வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடணும். வளர்ந்தது இது போதும். நான் சொல்கிறது இந்த வளர்ச்சியும் போதும், இந்த வளர்ச்சி அவார்டு வாங்குற அளவுக்கு. ஷூர் ஷூர்.
கண்டிப்பா நிஜமான திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற அளவுக்கு அவார்ட் வாங்கிட்டு வந்து நீங்க இருக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களோட விஷயமும் கண்டிப்பா எனக்கு வேணும். ஸோ நான் எதுவுமே கண்டிப்பா தப்பா சொல்லலை, நான் உண்மையை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ உண்மையை புரியறவங்களுக்கு கண்டிப்பா புரியும். நான் யாரையும் எடுத்து சொல்லணும்ல நான் சொல்லவே இல்லை. என்னோட ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அவ்வளோதானே தவிர யார் மேலேயும் எனக்கு எந்த கோபமும் கிடையாது. உங்கள் மேலே கோவப்பட்டு எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, என் மேலே கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. உழைப்புக்கும் உண்மைக்கும் மரியாதை கொடுங்க, அங்கீகாரம் கொடுங்க, அவ்வளோதான் நான் கேட்குற விஷயம். Hey guys, this is Akiberi, AvalGlitz channel. Like பண்ணுங்க, subscribe பண்ணுங்க and share பண்ணுங்க. உங்களுடைய தனித்திறமைகளை #மூச்சு பண்ண ஹிட் கணல விளக்காட்டுங்க. 10 லட்சம் வரை பணம் விழுங்க. லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்.